தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெயில் கடந்த சில நாட்களாகவே அதிகமாக காணப்படுகிறது. திருத்தணியில் இன்று அதிகபட்சமாக 110 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. கடந்த சில தினங்களாகவே அங்கு 109, 110 என்ற அளவில் வெயில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட், திருச்சியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட், மதுரையில் 102 ஃபாரன்ஹீட், சேலத்தில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட், நெல்லையில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட், கோவையில் 96 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதே நேரம் மலை பிரதேசங்களான ஊட்டியில் குறைந்தபட்சமாக 70 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், கொடைக்கானலில் 73 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. உள் தமிழக மாவட்டங்களை பொறுத்தவரை அடுத்த 3 தினங்களுக்கு அனல் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் 8 சென்டிமீட்டரும், வேலூரில் 5 சென்டிமீட்டரும், கிருஷ்ணகிரி மாவட்டம் வேணுகொண்டபுரத்தில் 3 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். சென்னையில் வெப்பநிலை அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 29 டிகிரி செல்சியஸும் பதிவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. வானிலை குறித்து உடனடி செய்திகளுக்கு மறக்காம நம்ம தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.